அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம க்ரூட் ஆயில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நேரத்தில் 7000 ரேஞ்ச் ட்ரேடிங் போச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6800. மார்க்கெட் நல்லா இறங்கிக்கிட்டே தான் வருது. கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா பொசிஷன் ட்ரேடிங்லாம் பார்க்கும்போது தொடர்ந்து ஒரு டவுன் சைட் மொமெண்டமில் தான் ட்ரேடிங் வந்து போயிட்டே இருக்குது. இப்போ நமக்கு ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ராடே ட்ரேட், அதில் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. நம்மளுடைய வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டெய்லி வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், டெய்லி நமக்கு அந்த நேரத்தில் அந்த மொமெண்டமில் நமக்கு கிடைக்கிற இன்ட்ராடே கால்ஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறோம். இப்போ கூட பாருங்கள், ப்ரீவியஸ் கால் வந்து நமக்கு ஒரு செல் கால் கிடச்சிச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 12:40 வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. 6939 செல் பண்ணலாம் அப்படின்னு செல் கால் வந்துச்சு. வந்தது ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ள ஃபஸ்ட் டாரட், அதுக்கப்புறமும் கண்டினியூஸாக ஒரு டவுன் சைட் மொமெண்டம், அதில் நமக்கு செகண்ட் டாரட் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல டவுன்வர்ட்ஸில் இறங்குச்சு. செல் கால் கிடைக்கும் போதெல்லாம் ஆக்சுவலி ரொம்ப பவர்ஃபுல்லாகவே இருக்குது, ஏன்னா மார்க்கெட் நல்லாவே வந்து இறங்குது. நமக்கு இதில் ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறோம், அந்த ட்ரேடிங்க்கு ஹெல்பிங் டூலாக இந்த டூல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். எப்படின்னா லைவ் மார்க்கெட் எப்பெல்லாம் இந்த கேண்டில்ஸ்டிக் பிரேக் அவுட் படி நமக்கு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதோ அப்பெல்லாம் கேண்டிலுடைய கலரை மாத்திட்டு நீங்க பை பண்ணலாமா, செல் பண்ணலாமா, என்ட்ரி எங்க எடுக்கலாம், டார்கெட் எங்க எய்ம் பண்ணலாம், ஸ்டாப் லாஸ் எங்க வச்சுக்கலாம்னு ஒரு கம்ப்ளீட்டான டீடைல் லைவாவே வந்து கொடுக்கும். அதை பார்த்து ஜஸ்ட் ஆர்டர் பிளேஸ் பண்றது மட்டும்தான் உங்களுடைய வேலையா இருக்கும். ஸோ இப்போதைக்கு நமக்கு ஒரு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு, அதனால இப்ப கிரீன் கலர் கேண்டில் போய்கிட்டு இருக்கு. ப்ரீவியஸ் பாத்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட், செல் கால்ன்றனால நமக்கு ரெட் கலர். ட்ரெண்டு எப்போல்லாம் மாறுதோ அப்போ மட்டும்தான் கால்ஸும் வந்து ஜெனரேட் ஆகும். ஸோ அந்த கால்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாகவும் இருக்கும். ஸோ இப்போதைக்கு ஒரு பை கால் வந்திருக்கு, 6968.95 அப்படின்ட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 6900 ரேஞ்ச் கிட்டக்க இருக்குது. நமக்கு இப்போ ட்ரேடிங் அங்கே தான் போகுது. அதை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் நல்லா மேலே போகணும். ஏன்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டாரட் பாருங்கள், 6912.24, 17 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. 18 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்தா தான் ஃபர்ஸ்ட் டாரட் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகும். எப்படி பிரேக் அவுட் பண்ணுதா, மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சார்ட்ல ஒரு கால் ஜெனரேட் ஆனா அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், சோ அந்த கால் வரையில சார்ட் எப்படி சேஞ்ச் ஆகுது, இது மெயினா உங்களுக்கு ஷோ பண்ணனும் அப்படின்றத நாங்க இந்த வீடியோவே வந்து உங்களுக்கு நாங்க காட்டுறோம். சோ இன்னைக்கு நமக்கு ஒரு 2:00 அப்புறமா கிடைச்சிருக்க ஒரு பை கால் போயிட்டு இருக்கு. சோ இது எப்படி மூவ் ஆனது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆனது ஜஸ்ட் ஒரு 4 மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்கில் ஃபர்ஸ்ட் டாரட் பிரேக் அவுட், 6 மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்கில் செகண்ட் டாரட்டும் இப்போ பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. 6895 வந்தது. இப்போ பாருங்கள், 40 பாயிண்ட்டுக்கு மேலே மொமெண்டம் கொடுத்து மார்க்கெட் அப்பர் சைடில் ட்ரேடிங் வந்து போகுது. இந்த மாதிரி தான் நம்ம கிடைச்ச பைக்கால் நல்ல ஒரு மொமெண்டம் இருந்துச்சு, நல்ல ஒரு வாலட்டைல் அதெல்லாம் இருந்ததுனால தான் நம்மளால் மார்க்கெட்டில் கிடைச்ச கால் ரொம்ப ஈஸியாக டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருக்கு. எப்பயுமே ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கமாடிட்டி நல்லா மூவ் பண்ணுற நேரம் நம்ம ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே வந்து ஒர்க் அவுட் ஆகும் தான். அதனால தான் நமக்கு எப்பயுமே வந்து நல்ல வாலட்டைலாக இருக்க ஸ்கிரிப்ட்ஸ் தான் வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ ஜென்ரலாகவே இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இதில் ஈக்விட்டியும் பண்ணலாம், கமாடிட்டியும் பண்ணலாம், கரன்சியும் பண்ணலாம். உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அந்த மாதிரி ஸ்கிரிப்டை சேஞ்ச் பண்ணியும் உங்களால் ட்ரேடிங் நீங்கள் பண்ணிக்க முடியும். இதில் வர கால்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் நல்ல ஒரு சப்போர்ட்டிங் டூலாக இருக்கும், டக்குன்னு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியில் ஒரு பை பண்ணலான்னு தோணுது, அதை கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த சார்ட்டை கம்பேர் பண்ணி ஓகே இதுலேயும் பை கால் வருது, நம்ம ஒரு கம்பேரிஷனில் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கூட மொமெண்டம் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.